ஹலோ கைஸ், இனி நம்ம பார்க்க போகிற இனிமே டீமன்ஸ் வார்ட் மாஸ்டர் ஆஃப் எஸ்கேலிபர் அகாடமி எபிசோட் 3 தான். அப்படி நீங்கள் இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோடை பார்க்கலன்னு சொன்னீங்கன்னா பிளேலிஸ்ட்டை கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன், போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். போன எபிசோடில் பார்த்தோம், இந்த மாதிரி சீலியாவும் லியனாஸும் அங்கே குளிச்சு நடக்கும்போது திடீர்னு நம்ம சீலியா அங்கே மயங்கிடுவா. இதனாலே நம்ம லியனாஸும் அங்கே அவனோட எனர்ஜி அங்கே கொடுப்பான். அவளும் அப்போ தான் எழுந்துக்கிறா. இப்போ தான் நம்ம லியனாஸே நிறைய விஷயத்தை பற்றி சொல்கிறான். இந்த மாதிரி நீ ஒரு இப்போ நார்மலான ஹியூமன் இல்லை, நீ வந்து இப்போ ஒரு வேம்பையர் குயின். நெக்ஸ்ட் சீனில் நம்ம சீலியாவும் அந்த பெட்லேருந்து எனக்கு வந்து இன்னதான் நடக்குது. நம்ம லியோனஸ் இங்க வந்து இன்னதான் நடக்குது. அவளும் எழுந்த உடனே கேட்கறா, ஆமா லியோனஸ், இங்க வந்து இன்னதான் நடக்குது. நம்ம லியோனஸ் அங்க சொல்றான், இந்த மாதிரி ஒரே ஒரு விஷயத்த நீ ஞாபகம் வச்சுக்கோ, உனக்கு வந்து அப்பப்போ மானம் வந்து தேவைப்படும். ஆனா நம்ம ரெசிலியாக்கு அங்க ஒண்ணுமே புரியல. ஆமா, ஏதோ மானம் எல்லாம் சொல்ற, அப்படின்னா நீ யாரு? நானா? நான் தான் ஏன்ஸ் என் சாசரர். நான் வந்து பல்லாயிரம் வருஷமா அந்த கிறிஸ்டல்
அகாடமியா காப்பாற்ற முடியல, அதாவது ஒரு ஹியூமனா என்னால காப்பாற்ற முடியல. இதை கேட்ட நாம ரெசிலியாவும் 6 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு இன்சிடென்ட பத்தி சொல்றா. 6 வருஷத்துக்கு முன்னாடி இங்க ஒரு பயங்கரமான இன்சிடென்ட் நடந்தது, அப்போதான் இந்த வாய்ட்ஸ் இதெல்லாம் இங்க அட்டாக் பண்ணுச்சு. நானும் எங்க மேட்ஸும் நாங்க ஒரு பங்கர்ல ஒழிஞ்சிருந்தோம். ஆனா எங்க அம்மா அப்பா அவங்க வந்து ஹோலி நைட்ஸ், அதனாலயே அவங்களும் அந்த வாய்ட்ஸ் கூட பயங்கரமாக சண்டை போட்டுருந்தாங்க. அவங்களும் அவங்களோட உயிரை குத்து சண்டை போட்டாங்க, இருந்தாலும் அவங்களால அங்க ஜெயிக்கவே முடியல. இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் தான் நான் ஒரு முடிவெடுத்தேன், இந்த மாதிரி எங்க அம்மா அப்பாவை கொன்ன அந்த வாய்ட்ஸ நான் வந்து விட மாட்டேன். இதனாலயே நானும் ஒரு நைட்டா மாறலாம்னு நினைச்சேன். ஆனா நீ இதுக்கெல்லாம் கவலைப்படாத சீலியா, ஏன்னா நீ இங்க இருக்க ஆளுங்களே நீ தான் ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு பொண்ணு. இப்படி இவங்களும் பேசினிருக்க நம்ம லீனஸ்க்கும் அங்க பயங்கரமா பசி எடுக்குது. இதனாலேயே இவங்க ரெண்டு பேருமே நெக்ஸ்ட் இன்ல அங்க கேன்டீனுக்கு போயிடுறாங்க. அங்க போனோன்னே நம்ம சீலியாவும் கேக்குறா, ஏ லியோனஸ், நான் வந்து நார்மலான சாப்பாடுலாம் என்னால சாப்பிட முடியுமா? ஆ நீ வந்து சாப்பிடலாம், நீ வந்து சாதாரணமான வேம்பையரை கம்பேர் பண்ணா அந்த மாதிரி வேம்பையர் நீ இல்ல, ஏன்னா நீ வந்து ஒரு வேம்பையர் குயின், அதாவது ஹையர் ரேங்க் வேம்பையர். ஆமா நீ வந்து என்ன சாப்பிட போற? எனக்கு வந்து ஒரு பிரெட்டே போதும், ஏன்னா இங்க இருக்க மாடர்ன் டிஷ் பத்திலாம் எனக்கு அவ்வளவு தெரியாது. இப்படி இவனை சொல்ல இருக்க அவனும் அவனோட பாக்கெட்ல இருந்து ஒரு கோல்டு காயின் எடுத்து தரான். ஏய் என் கையில காசு இருக்கு, ஏன்னா நான் ஒரு பணக்கார ஃபேமிலில இருந்து வந்திருக்கேன், ஏன்னா நானும் ஒரு பணக்காரன் தான், நீ நினைக்கிற மாதிரி நான் ஒரு ஏழெல்லாம் இல்ல. பத்த நாம சீலியாவும், ஏ லியோனஸ் உனக்கு வந்து ஒரு விஷயம் தெரியாதா, இங்க வந்து கோல்டு எல்லாம் வேலைக்கே ஆகுது, இங்க வந்து வேலை செய்யணும் அது வந்து காடு தான். இதை கேட்டனாமலே என்ன சொங்க பயங்கரமா ஷாக் ஆயிடறான். நெக்ஸ்ட் இன்ல அங்கே ஒரு பொண்ணு வந்து இருக்கு. இதை பார்த்து அங்க இருக்க ரெண்டு பேரும், ஏ பொண்ணு உன்னோட யூனிஃபார்ம் எதுக்கு நீ சரியாவே போடல எப்படின்னு அவங்களும் அந்த பொண்ணை டச் பண்ணலான்னு போறாங்க. இதை பார்த்தா அந்த பொண்ணும் அங்க பயங்கரமா அடிச்சு போட்டது, எனக்கு ஆல்ரெடி பர்மிஷன் இருக்கு அதனால நீங்க இதை பத்தி எல்லாம் சொல்லக்கூடாது. இப்பதான் இந்த பொண்ணோட பேரே தெரியுது, இதோட பேரு சாகுயா. இதையும் நம்ம ரெசிலியா பாக்குறாளா, இதனாலயே அவளும் அங்க போயிடறா. ஏ சாகுயா உனக்கு வந்து என்னாச்சு, எதுக்கு அவங்க கூட சண்டை போட்டுனிருந்த? நான் வந்து சொல்ல போனா கேம்லிங் விளையாடலான்னு போனேன், ஆனா அங்க நான் மாட்டிக்கினேன். இதுக்கப்புறம் அவளும் நம்ம லீனஸை ஃபோக்கஸ் பண்ணலான்னு பாக்குறா, ஏன்னா ஆல்ஃபைன் வந்து ஆல்ரெடி நம்ம லீனஸை பத்தி எல்லாத்தையும் சொல்லி வச்சிருக்கா. இதுக்கப்புறம் அவங்களும் இன்ட்ரடியூஸ் ஆறாங்க. அதுவும் இவங்களும் கை கொடுக்கும் போதே நம்ம லீனஸ் நோட்டீஸ் பண்ணிடுறான், இது வந்து சாதாரணமான பொண்ணு இல்ல, இந்த பொண்ணு இதோட டைம் வரும்போது இதோட வாழ்க்கை மொத்தத்தையும் ஹோலிஸ்வாருக்காக அர்ப்பணிக்க போது. நெக்ஸ்ட் சீன்ல இவங்களும் சாப்பிடலான்னு உட்காராங்க. அப்பதான் நம்ம லீனஸ் கேக்குறான், ஆமா சாக்குயா நீ வந்து எதுக்கு கொஞ்சம் வித்தியாசமான ட்ரெஸ் எல்லாம் இப்ப வியர் பண்ணிருக்க? இது வந்து சொல்ல போனா ஒரு ட்ரெடிஷ்னலான ட்ரெஸ், இந்த ட்ரெஸ் வந்து நாங்க ஊர்ல தான் போடுவோம், அதுவும் இல்லாம இது வந்து என்னோட தங்கச்சி தான் எனக்கு கிஃப்ட் அமிச்சா. ஆனா என்ன பண்றது, இப்ப என்னோட ஊர்ல யாருமே உயிரோட இல்ல, ஆனா தேங்க்ஸ் சொல்லணும் அந்த வாய்டுக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும், ஏன்னா அதனால நான் வந்து இப்போ ரொம்பவே ஸ்ட்ராங் ஆகணும்னு ஆசைப்படுறேன், நான் வந்து கண்டிப்பா அந்த வாய்ச்சை விட மாட்டேன், கண்டிப்பா அதுக்கு ரிவெஞ்ச் எடுப்பேன். இதுக்கப்புறம் அவங்களும் ஆல்டோ கிட்ட வந்துடுறாங்க, அங்கதான் ட்ரைனிங் ஆரம்பிக்குது. அங்க இருக்க ஆல்டோவும் கேக்குறா, ஏ லியோனஸ் உன்னால எந்த விதமான ஹோலி சோட இங்க சமன் பண்ண முடியும்? இதை கேட்ட நம்ம லியோனஸும் அவனோட டீமன் சோட அங்க சமன் பண்றான், அதாவது ஸ்டேட்டஸ் வார்டு. இதனாலேயே அவளும் அங்க சில பல கொஸ்டினையும் கேட்டுருக்கா. அவளும் சில பல கொஸ்டினை கேட்டவனே நம்ம லியோனஸும் அங்க பாக்குறான். பார்த்தா அங்க சில பல ரோபோட்டோ இருக்கு, அப்படியே அது வாய்ஸோட காப்பி மாதிரியா இருக்கு. இந்த ரோபோட்ஸ் எல்லாம் சொல்ல போனா வாய்டோட ஒரு காப்பி தான். நம்ம வேல்டாவும் அந்த ரோபோட்டை லெவல் 1 செட் பண்ணிடுறா. ஏ லியோனஸ் நீ வந்து இந்த ரோபோட்டை அழிக்கணும்,
இதை கேட்ட நம்ம அலியனஸும் அவ்வளவுதானா இப்படின்னு அவனோட கிராவிட்டி மேஜிக்க கொஞ்சம் தான் யூஸ் பண்றான். ஆனா அங்க இருக்க எல்லா ரோபோட்டும் உடைஞ்சது. இதை பார்த்த அவளுக்கு அவ்வளவு ஆச்சரியம். ஏ லியோனஸ், நீ வந்து என்ன பண்ண? உன்னோட ஹோலி ஸ்வாட் என்ன? ஸ்வாட் டைப்பா என்ன? அவளும் அடுத்த கொஸ்டினை கேட்கலான்னு வருவா. அதுக்குள்ள அங்க இருக்க ஆளுங்க எல்லாருமே நம்ம லியோனஸ் தான் பாத்துட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம லியோனஸ் ஒரே போடல, அங்க இருக்க மாஸ்டர் எல்லாத்தையும் போட்டு தள்ளிருப்பான். இவங்களும் இப்படி பாத்துட்டு இருக்க நம்ம வாழ்டவும் அங்க இருக்க எல்லா ரோபோட்டையும் ஹை லெவல்ல வச்சிடறான். ஏ லியோனஸ் இப்போ ட்ரை பண்ணி பாரு. இப்படி நம்ம லியோனஸ் அங்க ரெடியாக அங்கே நம்ம முசேல வந்துடலாம். ஏய், நான் வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ண விரும்பல, இருந்தாலும் நானும் இதுல வந்து கலந்துக்கலாமா? ஆனா இதுல சொல்ல போனா எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்ல. ஏன்னா இதுல நம்ம முசேல் வந்து இந்த டெஸ்ட் எடுக்கிறானா? சொல்ல போனா இங்க இருக்க முசேலோட லெவலும் இங்க இருக்க ரோபோட்டோட லெவலும் ஒரே லெவல் தான். இதனாலேயே நம்ம முசேலும் அங்க டைம் வேஸ்ட் பண்ணாம அவனோட ஹோலி ஸ்வாட் அங்க எடுக்கிறான். இதை பார்த்த முசேலோட பின்னாடி இருக்க பொண்ணுங்களும் அவங்களும் அதே மாதிரி அந்த ஸ்வாட் எடுக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்த நம்ம ரெசிலியாவும் கேக்குறா, ஏ முசேல், இது வந்து தவறா இல்ல? ஒரு பையனை எதிர்க்க 5 பேரை யூஸ் பண்ற, இதுல என்ன தவறு இருக்கு? என்னோட ஸ்வாட வச்சுதான் இவங்களே சொல்ல போனா கண்ட்ரோல் பண்றேன். அதனால இதுல எந்த விதமான தவறான விஷயமும் இல்ல. ஏன்னா என்னோட ஸ்வாடோட பவர் தான் நான் யூஸ் பண்றேன். இதை கேட்ட நம்ம லியோனஸும், ஏ ரெசிலியா, நீ வந்து கவலைப்படாத, இந்த 4 பேரையுமே என்னால அசால்ட்டாவே சமாளிக்க முடியும். இருந்தாலும் நம்ம ரெசிலியா அங்க பயந்துதான் இருக்கா? இதனாலே அவளும் சொல்றா, இந்த மாதிரி நானும் இந்த மேட்சுக்குள்ள வரேன். அப்படியா? அப்போ நான் நீயும் இந்த மேட்ச்ல வரலாம். ஆனா இதுல எந்த விதமான பிரச்சனையும் எனக்கு இல்ல. ஆனா இந்த மேட்ச்ல ஓடி நீ தோத்துட்டனா, நீ வந்து எனக்கு ஒரு ஸ்லேவா இருக்கணும், பரவாயில்லையா? நம்ம சீலியாவும் அங்க சும்மா இல்ல, அவளும் அங்க சவால் விடுறா. ஹே முசேல், நாங்க ஒண்ணி அப்படி ஜெயிச்சிட்டா நீங்க வந்து எங்களோட கண்ணிலேயே படக்கூடாது. நம்ம முசேல் வந்து இன்னமும் நினைச்சிருக்கான், இந்த மாதிரி நான் தான் இங்க ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டான ஆளுன்னு. ஆனா பைப்புலக்கு தெரியல இங்க நிக்கிறது டீமன் லார்டுன்னு. நம்ம லியோனஸும் இதெல்லாம் பாத்துன்னு இருக்கானா? அவனும் கோல் மோடுக்கு வந்துட்டு, எனக்கு பிடிச்ச பொண்ணு நான் ஒண்டிதான் டச் பண்ணும், மத்தவங்களுக்கு அதுக்கான அதிகாரம் இல்ல. இதை கேட்டு நம்ம ரெசிலியாவும் அங்க வெக்கப்பட்டிருக்கா. இதனாலே அவளும் அந்த இன்ஸ்பெக்டர் கையில போய் அந்த ஸ்வாட வாங்கிடறான். நெக்ஸ்ட் இல்ல, இவங்களும் அங்க போட்டிக்கு தயாராகிறாங்க. நம்ம ரெசிலியா கையில என்னதான் ஒரு ஹோலி ஸ்வாட் இல்லைனாலும் அவ வந்து ஈஸியாவே அங்க இருக்க ஒரு பொண்ணை தோக்கச்சிடறா. அங்க இருக்க ஒன்னொரு பொண்ணும் நம்ம ரெசிலியா மேல அட்டாக் பண்ணி அங்கேயே நிறுத்தி வைக்கிறான். இதை பார்த்து நம்ம லியோனஸும் யோசிக்கிறான், இதே மாதிரி போட்டியில நம்ம ரெசிலியா அவளோட பவரை யூஸ் பண்ணிருந்தா அங்க இருக்க எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் இந்த மாதிரி நம்ம ரெசிலியா வந்து வேம்பயர் குயின்னு. ரெசிலியாக்கும் அந்த பொண்ணுக்கும் அங்கே ஃபைட் நடந்துன்னு இருக்கு. இதை பார்த்தா நம்ம முசேலும், ஹே இதுதான் டைம், நீ வந்து என்ன பண்ணுறேன்னா நம்ம லியோனஸ் மேலே அட்டாக் பண்ணு. ஆனால் நம்ம லியோனஸ் இதுக்கெல்லாம் அசரவே இல்லை. அவனும் அவனோட ஷேடோ யூஸ் பண்ணி அந்த பொண்ணை ஈஸியாகவே பிடிச்சி வச்சுக்கிறான். இந்த சைடு நம்ம சீலியாவும் அந்த 4 பொண்ணுங்களை ஈஸியாகவே தோக்கச்சிடறா. அவனும் நம்ம முசேலை நோக்கி தான் போகிறான் இந்த மாதிரி அவனை அட்டாக் பண்ணோன்னு. ஆனால் நம்ம முசேல் திடீர்னு அவளை ஃப்ரீஸ் பண்ணிடுறான். இப்போ தான் நம்ம முசேலே சொல்கிறான், இந்த மாதிரி என்னோட ஹோலி ஸ்வாடோட பவர் என்னன்னு தெரியுமா? இந்த மாதிரி மற்றவங்களை ஈஸியாகவே நிறுத்த முடியும். அதுவும் இல்லாமல் உன்னை வச்சு நான் என்ன வேணால் பண்ண முடியும். நீ வந்து இப்போ என்னோட கண்ட்ரோல்ல இருக்க, இப்போ நீயே யோசிப்பாரு உன்னை வச்சு நான் என்னென்ன பண்ணலான்னு. உன்னை வச்சு நான் மேலேருந்து கீழே கீழேருந்து மேலே என்ன வேணால் பண்ண முடியும். நம்ம முசேலும் யோசிக்கிறான், இந்த மாதிரி இந்த லியோனஸ் வந்து எனக்கு ஒரு தடையாக இருக்கான், இதனால நான் அவனை ஃபஸ்ட்டு போட்டு தள்ளிடுறேன், அடுத்தது உன்னை வந்து பார்க்குறேன். அவங்களும் நம்ம லியோனஸை சுற்றி நிற்கிறாங்க. இதை பார்த்து நம்ம லியோனஸும் யோசிக்கிறான், எனக்கு தெரிஞ்சு என்னோட லோ லெவல் ஸ்பெல்லை வச்சு தான் நான் இந்த மேட்சை முடிக்கணும் போல, அதுவே எங்களுக்கு போதும். இப்படி வேணால் சொல்லிருக்க. இந்த சைடு நம்ம ரெசிலியாவும் எதோ ஒன்று சொல்லிருக்கா. அவளும் அவளோட ஹோலி ஸ்வாட்கள் தான் பேசின்னு இருக்கான், இந்த மாதிரி எனக்கு ஹோலி ஸ்வாட் தேவைப்படுது, ஏன்னா நான் மற்றவங்களை ப்ரொடெக்ட் பண்ணோம். இப்படி இவ்வளோ சொல்ல கொஞ்ச நேரத்துலேயே அவளோட விஷயம் நிறைவேறி அவளோட கையில் ஒரு ஹோலி ஸ்வாடம் வந்து இந்த ஹோலி ஸ்வாட் அவைக்கானதை பார்த்து அங்க இருக்க எல்லாருமே ஆச்சரியமாயிடுறாங்க. நம்ம ரெஜினாவும் அதை பார்த்து ரொம்பவே ஷாக் ஆயிடுறான். நம்ம ரெசிலியா கையிலையும் ஒரு புது ஸ்வாட் இருக்கனால அவளும் ஈஸியாவே நம்ம முசேல் மேல அட்டாக் பண்றான். இவ பண்ண அட்டாக்ல நம்ம முசேலோட ஸ்வாடம் 2 துண்டா போயிடுது. இதனாலேயே நம்ம முசேல் கண்ட்ரோல்ல வச்சிருந்த பொண்ணுங்களும் நார்மல் ஆயிடுறாங்க. நம்ம முசிலாலையும் அங்க எதுவுமே பண்ண முடியல. இதனாலேயே அவனும் அவனோட தோல்வியை அங்கேயே ஒத்துக்கிறான். இதெல்லாம் பார்த்துன்னு இருக்க நம்ம ரெஜினாவும் பின்னாடி வந்துட்டு, ஏ சீலியா, நான் வந்து ரொம்பவே சந்தோஷமா இருக்கேன், இந்த மாதிரி நான் நினைச்சு கூட பாக்கல, நீ வந்து இன்னைக்கு ஹோலி ஸ்வாட அவைக் பண்ணுவேன்னு, ஆனா இதுக்காக நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன். நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ரெசிலியாவும் ஒரு ஏரியால வந்துட்டு நம்ம லியோனஸ் கையில சொல்றான், இந்த மாதிரி நீ வந்து என்ன காப்பாத்திட்ட, ரொம்ப நன்றி லியோனஸ். இதை கேட்ட நம்ம லியோனஸும், ஹேய், நான் வந்து உன்னை காப்பாத்தி தான் ஆகணும், ஏன்னா நீ வந்து என்னோட சர்வன்ட். இதை கேட்ட நம்ம ரெசிலியாக்கு அங்கே ஒன்றுமே புரியல. இருந்தாலும் அவளும் அவனோட மண்டையில் கையை வச்சுட்டு, லியோனஸ் நான் வந்து இன்னமும் ஸ்ட்ராங் ஆக விரும்புகிறேன், ஏன்னா நான் ஸ்ட்ராங் ஆன வண்டி தான் மற்றவங்களை ஈஸியாகவே என்னால் காப்பாற்ற முடியும். நான் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு உன்னால் ஹெல்ப் பண்ண முடியுமா? சரி, நான் வந்து கண்டிப்பாக உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். நெக்ஸ்ட் சீன்ல இவங்களும் டின்னருக்கு வராங்க. அங்கே பார்த்தா இவங்களுக்கு ஒரு விருந்து ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காங்க. ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே அங்கே பயங்கரமாக ஜெயிச்சிருப்பாங்க. அதுவும் இல்லாமல் இந்த பாட்டி நம்ம ரெசிலியா காக்கவும் தான், ஏன்னா அவள் இன்னைக்கு அவளோட ஹோலி ஸ்வாட அவேக் பண்ணியிருக்கா. அங்கே இருக்க பொண்ணுங்களும் கேட்குறாங்க, ஆமாம், நீ வந்து உன்னோட ஹோலி ஸ்வாடுக்கு என்ன பேர் வச்சிருக்க? இருந்தாலும் நம்ம சீலியா அதெல்லாம் அவ்வளோ கண்டுக்கல, அவளும் அப்புறமா அதை பற்றி சொல்கிறேன்னு சொல்லிடுறான். இந்த மாதிரி நம்ம லியோனஸோட பாடியை நான் செக் பண்ணணும்னு ஆர்வமாக இருக்கேன். அந்த பொண்ணு நம்ம லியோனஸோட பாடியை செக் பண்ணணும்னு நிறைய ஆஃபர் தரான். இந்த மாதிரி நான் இது தரேன் அது தரேன், நீ வந்து என் கூட வரியா? இதெல்லாம் பார்த்துன்னு இருக்கு நம்ம ரெசிலியாவும், ஹேய், நீலாம் அப்படிலாம் பண்ணக்கூடாது, ஏன்னா நான் இவனோட கார்டியன், அப்போ நான் இவன் என் கையில் ஒண்டி தான் இருக்கணும், அதனால நீ அந்த மாதிரி விஷயத்துக்குலாம் நினச்சி கூட பார்க்கக்கூடாது. நெக்ஸ்ட் சீனில் நம்ம லியோனஸும் அங்கே இருக்க லேபுக்கு போயிடுறான், ஏன்னா அவனோட பாடியை பற்றி கொஞ்சம் ரிசர்ச் பண்ணணும்னு அவன் கூப்பிட்டுருப்பான்.
நம்ம லியோனஸோட ஃபோக்கஸ் ஃபுல்லாவே அவளோட பிரெஸ்ட் நோக்கி தான் இருக்கு. ஹே லியோனஸ், உனக்கு வந்து ஒரு விஷயம் தெரியுமா? இந்த மாதிரி போர் நடக்கும்போது என்னோட ஹோலி ஸ்வார்ட் பவர் அது வந்து சுத்தமாக அழிஞ்சு போயிடுச்சு. ஆனால் திரும்பவும் எனக்கு அந்த பவர் வந்துச்சு, அதனால இப்போ என்னால் அதை யூஸ் பண்ண முடியும். 6 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வந்து வாய்டோட அட்டாக் நடந்தது. அப்போது நாங்கள் வந்து 6 பேராக சேர்ந்து அந்த வாய்டை போட்டு தள்ளலான்னு போனோம். அதில் இருக்க 6 பேரில் நானும் ஒருத்தி, நாங்களும் அந்த வாய்டை ஒன்றா சேர்ந்து அழிக்கலான்னு போனோம். ஆனால் என்ன பண்ணுறது, நாங்கள் எல்லாருமே தனித்தனியாக செப்பரேட் ஆகிட்டோம். இதனாலே என்ன ஆச்சோ தெரியல, நான் ஒண்டி உயிர் பழச்சிட்டேன், மற்றவங்க எல்லாருமே அங்கேயே வந்துட்டாங்க. அந்த இன்சிடென்ட்லேருந்து நான் ரொம்பவே டிப்ரெஷனுக்கு போயிட்டேன். அப்போதுலேருந்து நான் வீட்டுக்குள்ளேயே தான் இருந்தேன் தெரியுமா. ஆனால் நம்ம ரேசேலியா அவள் தான் எனக்கு நிறையவே புரிய வச்சான். இன்னமும் பார்க்கறதுக்கு நிறைய இருக்குன்னு அப்போதுலேருந்து தான் நான் நார்மலானேன். இப்போ தான் அவளே சொல்கிறான், இந்த மாதிரி உன்னோட வேற சக்தியெல்லாம் வெளில வந்து போல, இதை கேட்டால் நம்ம லியோனஸும் அங்கே வெக்கப்பட்டுருக்கான். நெக்ஸ்ட் சீனில் அவளோட டேப்லெட்டை நம்ம லியோனஸ் எடுத்து பார்த்துன்னு இருக்கான். ஏன்னா அதில் நிறையவே இன்ஃபர்மேஷன் இருக்குது, இந்த மாதிரி எங்கெங்க வாய்ஸ் எல்லாம் இதுக்கு முன்னாடி அட்டாக் பண்ணிச்சுன்னு. நம்ம லியோனஸும் அந்த டேப்லெட்டில் பார்க்கும் போது தான் எனக்கே புரியுது, இந்த மாதிரி ஒரு ஏரியா இருக்குது, இங்கே தான் நிறைய வாய்ஸ் நிறைய அட்டாக் பண்ணியிருக்கு. இதனாலேயே அவனும் அந்த ஏரியாவை பற்றி ரிசர்ச் பண்ணணும்னு அங்கே இருக்க பிளாக்லெஸை சமன் பண்ணுறான். நம்ம லியோனஸும் அங்கே பிளாக்லெஸ்க்கு என்னென்ன பண்ணணும்னு எல்லாத்தையும் புரிய வச்சிடறான். நம்ம பிளாக்லெஸ் போன அடுத்த செகண்டே அங்கேயே நம்ம ஷேலியும் வந்துடுறான். நம்ம ஷேலியும் அந்த வேர்ல்டுக்கான சாப்பாடு எடுத்துன்னு வந்திருப்பா. இதுதான் நம்ம லியோனஸ்க்கும் ரொம்பவே பிடிச்சிருக்கும். சரி சரி, இது ஓகே, அப்போ இன்ஃபர்மேஷன் நீங்கள் கலெக்ட் பண்ணீங்களா? இல்லை இல்லை, இன்ஃபர்மேஷன் வந்து நாங்கள் அவ்வளோலாம் கலெக்ட் பண்ணல. இதை கேட்ட நம்ம லியோனஸ் அங்கே கத்த ஆரம்பிக்கிறான். ஏய், நான் வந்து சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன், நாங்கள் வந்து ரிசர்ச் பண்ணதில் எங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுது, இந்த மாதிரி இந்த வேர்ல்டில் டீமன் லார்டை பற்றி எந்த விதமான இன்ஃபர்மேஷன் அண்ட் ஸ்டோரி எதுவுமே இங்கே இல்லை, ஏதோ அதை பற்றிலாம் யாருக்குமே தெரியல, ஏதோ அதெல்லாம் நடக்காத மாதிரி தான் இவங்களாம் இருக்காங்களே. இதனாலேயே நம்ம லியோனஸும் ஷேரி கையில் சொல்கிறான், இந்த மாதிரி நீ இன்னமும் நிறைய ரிசர்ச் பண்ணோம். நெக்ஸ்ட் சீனில் சீனும் ஓஷனுக்கு அடியில் போகுது. அங்கே பார்த்தா ஸ்கூபா டைபரும் நீந்து அடியில் போயின்னு இருப்பாங்க. திடீர்னு ஒரு கிரியேச்சரும் அவங்க முன்னாடி வருது. அந்த கிரியேச்சரும் இவங்க முன்னாடி வந்துட்டு நம்ம லியோனஸோட பேரை தான் எடுத்துன்னு இருக்கு, அதாவது நம்ம டீமன் லார்ட். இப்படி அதுவும் சொல்ல இருக்கும்போது அதுவும் ஒரே அடியில் அங்கே இருக்க டைவர்ஸ் எல்லாரையும் போட்டு தள்ளித்து. இப்படி இந்த மிஸ்டீரியஸான மாஸ்டர் அவங்க எல்லாரையும் போட்டு தள்ளுறதோட இங்கே இந்த எபிசோட முடியுது. இந்த எபிசோட் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மிஸ்டீரியஸ் மாஸ்டர் இது வந்து என்னது, இதெல்லாம் நம்மளுக்கு அடுத்த எபிசோட தான் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா கீழே ஒரு லைக் பண்ணுறேன். இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்னு அழுத்தி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் இது கற்று வர எபிசோட் நோட்டிஃபிகேஷன் வரும். இவங்க இந்த வீடியோ திரும்ப சொன்னால நானும் இந்த வீடியோவை இங்கேயே முடிச்சிக்கிறேன். உங்களை நான் அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன். அது வரைக்கும் சாயனரா.